தெரியல எப்படின்னு. ரெடி? புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாழ்வு தாழ்வு ஏற்றம் இரக்கம் என வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. அதில்தான் சரித்திரங்களும் சாதனைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாமானியரையும் சரித்திரம் படைக்க அழைத்துச் செல்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமான தகவல் எங்களுக்காக சொல்ல போறீங்க சார்? ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்தியமங்கலம். இரு தினங்களுக்கு முன்னாடி திருப்பூர் போயிருந்தேன். இரவு என்னோட நண்பர் வீட்டில் பிரபல வாஸ்து நிபுணர் ஆண்டாள் வாஸ்து நிபுணர் முருகேஷ் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தபோது ஒரு 7 வயது குழந்தை அந்த இடத்த கிராஸ் பண்ணியிருக்கு. அப்போ அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கேன், அம்மா இந்த வீட்டுக்கு ஆண்டாள் சொக்கலிங்கம் வந்திருக்காரு, அவரோட குரல் தான் கேட்குதுன்னு. அவங்க அம்மாவும் திரும்பி பார்த்து நான் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் அடுத்த நாள் என்னை மீட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சாமானியனாக இருந்த நான் ஒரு சின்ன கை குழந்தைக்கும் கொஞ்சம் மேலே வளர்ந்த குழந்தைக்கு கூட நம்மளோட பேச்சு ரீச் ஆகிருக்குன்னா அதற்கு காரணம் இந்த புதுயுகம் டிவி தான். இந்த புதுயுகம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்துல இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டு விஷயம்தான். தவறி விழுந்த விதை கூட முளைக்கும் பொழுது நாம் வந்து நம்ம லைஃப்பில் எப்படி தோக்க முடியும், ஒன்று. இரண்டாவது விஷயம், ஒரு பெரிய காடு இருக்குது, சிங்கம் இருக்குது. சிங்கம் வாழ்கிற இடத்துல தான் வந்து மானும் இருக்கின்றது. அப்போது சிங்கம் வந்து சாப்பிட்றதுக்கு தான் மான் அப்படின்னு சொன்னால் மான் இனமே இருக்காது. அதனால தான் அது ஓடுறதுக்கு நல்ல பெரிய வேகமாக ஓடுறதுக்கு ஏதுவாக கால்களை கொடுத்துருக்கின்றார் நல்லா ஓடுறதுக்கு கடவுள். அப்போ இந்த இடத்துல மனிதனுக்கும் பிரச்சனைகள் இருக்கும், அதை வந்து சமாளிக்கிறதுக்கு ஆன விஷயங்களையும் கடவுள் நிச்சயமாக கொடுத்துருக்காருன்றதான் ஒரு விஷயம். இந்த ரெண்டு விஷயங்களையுமே நான் வந்து என் லைஃப்பில் எடுத்துக்கிட்டனால தான், அதை எடுத்துக்கிட்டு பிரயாணப்பட்டனால்தான் பெரிய இலக்கை நான் அடைய முடிந்தது. அடைந்து கொண்டிருக்கின்றேன், இலக்கை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கின்றேன். பிரயாணமே என் இலக்காக மாறி இருக்கின்றது. அப்போ நீங்களும் நதி போல் ஓடிட்டே இருங்க, உங்களுக்கு வந்து வெற்றி என்பது கடல் போல் காத்திருக்கின்றது. ஸோ லைஃப்பில் உழைப்பு, கடின உழைப்பு, அயராத உழைப்பு, பெரிய தன்னம்பிக்கை, நீங்களும் அடுத்த கட்டம் போவதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். விதையென விழுந்தாலும் விருட்சம் போல் ஏழு அப்படிங்கிற நம்பிக்கை தகவலோட நிகழ்ச்சியை சிறப்பா துவங்கி இருக்கோம் சார். முதல் நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? உஷாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். மூணாவது முறை கூப்பிடுறீங்களா உஷாராணி? ஆமா சார், சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சார், நீங்க ஏற்கனவே என்ன வீடு மாற சொல்லிருக்கீங்க. உங்க கனவு பேர் சண்முகம் தானே? ஆமா சார். இறந்துட்டா சார் அவரு. எப்போ? இப்ப பிப்ரவரி 14 சார். சரிம்மா, ரொம்ப சாரிம்மா, சொல்லுங்கம்மா. இறந்துட்டா சார் அவரு. ரொம்ப உடம்பு முடியாம வந்து எவ்வளவு முயற்சி பண்ண சார், என்னால காப்பாத்த முடியல. சரிம்மா. அவர் இறந்த பிறகுதான் பயந்து நான் வீடு மாறிட்டேன். ஏதாவது இறந்த பிறகுதான் மாற முடியுது. அதாவது நான் உங்களை எப்ப மாற சொன்னேன், உங்களை வீடு எப்ப மாற சொன்னேன்? ஒரு வருஷத்துக்கு முந்தைய சொன்னீங்க சார், நீங்க எனக்கு எங்கேயும் வீடு கிடைக்கல. அம்மா அதான் நான் வந்து எனக்கு இல்ல இப்போ எனக்கு பணம் கொடுத்து கூப்பிட்டீங்களா, இல்லை வந்து இல்லை நான் ஜஸ்ட் ஃபோனில் சொன்னதை வச்சு நீங்கள் எப்படி எனக்கு என்கிட்ட இந்த அறிவுரை எடுத்துக்கிட்டீங்க? சார், நான் 2-3 வருஷம் உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ ப்ரோக்ராம்ல நீங்க கூப்பிட்டு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அப்படிதானம்மா? ஆமா சார், ஆமா சார். அப்போ ஒரு அதாவது ஒரு உயிரிழப்பு என்பது வந்து அவாய்ட் பண்ணலாமா? அது இனவெட்டிபிள் ஆக மாறும்போது அதுக்கு வந்து நம்மளை தான் குறை சொல்லிக்கணும் உஷா. இந்த இடத்துல நான் சொல்றது என்னன்னா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்காங்கல் பட்டியில எனக்கு ஒரு வார்த்தை ஒரு பெண்மணி சொன்னாங்க, கிறுக்கனா இருந்தா கூட புருஷனும் ஒருத்தன் வேணும்னு சொல்லிட்டுமா. அப்போ இந்த கணவர் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஒரு மாதிரி இல்லாத, அது என்னதான் வயசு உங்களுக்கு இருந்தாலும் உங்க கணவருக்கு வயதாக இறந்துருந்தாலும் அந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமானது உஷாராணி. பட் நான் உங்க துக்கத்துல பங்கேற்கிறேம்மா. இப்போ நான் என்ன உங்களுக்கு உதவி பண்ணணும் சொல்லுங்கம்மா.
சார், இப்ப நான் இருக்கிற வீடு வந்து வீட்டுக்கு முன்னாடி வடக்கு பார்த்து வாசல இருக்கு, மேற்கிலி ரோடு இருக்கு, கேட்லி ரோடு இருக்கு, வடக்கு ரோடு இருக்கு, அதுக்கு நேர் வீட்டுல நான் இருக்கிறேன். அது எதனா எனக்கு எதனா பாதிக்குமான்னு. அதாவதுமா இப்போ நீங்கள் வா ஆண்டாள் வாசு என்பது உண்மை நீங்கள் நம்புறீங்க, நீங்களும் உங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்கள் வீடு பாதிப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதான்றது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சின்ன தகவலை வச்சு என்னால் சொல்ல முடியாதுமா. இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் லைஃப்பில் நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாம்பார் ரசம், அதன் பிறகு பாயாசமோ ஸ்வீட்டோ சாப்பிட்டுட்டு கடைசியில் மோர் சாப்பிட்றத பழக்கமாக வச்சுப்போங்க. மதியம் சாப்பாடு இரவு சாப்பாடுக்கு நான் சொல்லலை, அந்த இந்த ஒரு ஆர்டரில் நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்படும். இது காஞ்சி மகா பெரியவர் சொன்னது. உங்கள் லைஃப்பில் மாற்றம் ஏற்பட்ட பிறகு மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அதை வந்து சந்தோஷமடைய ஆள் நானாக தான் இருப்பேன். நல்ல கேள்விக்கிட்ட நன்றி உஷாரணி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. தியாகராஜன் வணக்கம், வாழ்க்கும். எங்கிருந்து பேசுறீங்க? இல்ல, எங்கிருந்து பேசுறீங்க? ஒரு விஷயம் ஒரே உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க திருமணம் ஆயிடுச்சு இல்லையா உங்களுக்கு? என்னங்க? இல்ல இல்ல, நான் கேக்குறேன், நீங்க வந்து உங்க மனைவி கூட்டிட்டு ஏதாவது ஹனிமூன் மாதிரி போயிருக்கீங்களா கல்யாணம் ஆன பிறகு? நிறைய இடம் போயிருக்கேன் சார். எங்க எங்க போயிருக்கீங்க? வெளியில போனாலே கோயிலுக்கு போறது தவறான பழக்கம். ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போயிருக்கீங்களா? அங்க அந்த அதாவது அந்த மலை அழகெல்லாம் பாத்துருக்கீங்களா? அந்த சூசைட் பாயிண்ட் அந்த ஹைட் பாத்துருக்கீங்களா? கீழே குனிஞ்சு பாத்துருக்கீங்களா? ஆமா, சூசைட் பாயிண்ட் எதுக்காக போகணும் சார்? ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் டேங்க் நம்ம கிட்ட இருக்குன்னு அர்த்தம் சார். அப்ப அதை நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க தியாகராஜன். உங்க வீட பொறுத்திருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், வடகிழக்கு வந்து நீங்க உங்களுக்கு கட்டான இடமும் வடகிழக்கு பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துலயோ தான் நீங்க வந்து வசிக்க முடியும். உங்க வீட்டு வடகிழக்குல என்ன இருக்கு? தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு அப்படிங்கிற மாதிரி அவருடைய உயிரை காப்பாத்துமா இல்ல விதிப்படிதான் நடக்குமா? பதில் ஒன்லைன் ஆன்சர் வந்து விதிப்படிதான் நடக்கும். அந்த விதியை மதியால் வெல்லலாம் சொல்றதெல்லாம் என்னுடைய படிப்பு என்னோட நாலேஜுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். மதியால் வெல்லலான்னு ஒரு விதி இருந்ததுன்னா அதுதான் விதியாக இருக்க முடியும். இப்போ இந்த இடத்துல இப்போ நிறைய டைவர்ஸ் நடக்குது, நிறைய பேர் கல்யாணம் ஆன அன்னைக்கே இறந்து போயிடுறாங்க, கல்யாணம் ஆகி ஒரு மாதம் இறந்து போயிடுறாங்க அப்படின்னும் பொழுது அப்போது ஜோதிடம் பொய் கிடையாது, ஜோதிடர்கள் வேணால் பொய்யா இருக்கலாம். இப்போ இன்னைக்கு யார் வந்து பக்காவாக சொல்லக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப அரிதாகிட்டாங்க. இந்த இடத்துல இப்போ எனக்கு வந்து படிப்பு வராதுன்னு சொன்னாங்க, ஆனால் நான் நிறைய படிச்சிருக்கேன். இவன் வந்து இரும்பு தொழில் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாங்க 1988 நான் வந்து அந்த தொழில் பண்ணலை. இட் மீன்ஸ் என்னென்னா, நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு அவங்க சொன்னது நடக்கலைன்றதுக்காக அது நான் தப்புன்னு சொல்லலை. இன்ஸ்டட் நான் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறேன், என்னோடய வீடுன்றது 2003 வரைக்கும் எனக்கு சொந்த வீடே கிடையாது. 2003 வாங்குகிறேன், அது ஓரளவுக்கு வாஸ்து. 2006 இன்னொரு வீடு வாங்குகிறேன், அது கொஞ்சம் பெட்டரான வாஸ்து. ஆனால் 2011 நான் என் பெரிய வீட்டுக்கு போகணுன்னு ஒரு ஆசை உண்டு. அதாவது பெரிய வீடுனா சிறுக கட்டி பெருக வாழ்கிறதுக்கு விட கொஞ்சம் பெரிய வீடு, அதாவது இப்போ பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னும் போது. ஆனால் யூ வில் நாட் பிலீவ், நான் வந்து எனக்கு வீடு வந்து முந்தாண்டு தான் நல்ல வீடு கிடச்சிது, அது ஒரு பெரிய இண்டிவிஜுவல் ஹவுஸு. ஆனால் இப்போ நல்ல நாள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நல்ல நான் எல்லா நாளும் நான் நல்ல நாள் நினச்சா கூட பிறத்தியாருக்கு நம்ம அவங்களோட எண்ணத்தை மதித்து வாழணும் போது இப்போ நான் ஆகஸ்ட் 20 தேதிக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்கு போக முடியும். இட் மீன்ஸ் வாட் என்னென்னா,
நம்ம எதையும் தீர்மானிக்க முடியாது. நம்மளுடைய பணமோ அதிகாரமோ ஆள் பலமோ பணம் பலமோ எந்த விஷயமும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்ற முடியாது. ப்ரொவைடர் தீதும் நன்றும் பிறர் தர வர நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா நல்ல நேரம் என்பது உடனடியாக துவங்கும். நீங்கள் கஷ்டத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய நல்ல விஷயங்கள்லாம் தள்ளி போகும். ஸோ விதியை மதியால் வெல்லலாம், விதியை மாற்ற முடியும், விதி அப்படின்லாம் வந்து சுத்த அம்பக்கு, விதி உண்மையானது. அதாவது விதி என்பது கடவுள், கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து கடவுளை நீங்கள் நம்பணும், அதே சமயத்தில் கடவுள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நல்ல விஷயங்களை நல்ல நல்ல லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா நல்ல விஷயங்கள் எப்போதுமே நடக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர். தெளிவான விளக்கம் சார். விதியை மதியால் வெல்ல முடியும், ஆனால் அந்த மதியும் விதியின் பயனாகவே அமையும்னு சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசலாம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம், நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சார் நான் மதுரையில இருந்து பேசுறேன். மதுரையில இருந்து யாருமா பேசுறீங்க? பேரு காயத்ரி சார். சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. காயத்ரி வணக்கம், வாழ்க வளமுடன். ஏன் பயந்து பேசுறீங்க காயத்ரி? ஆமாங்க சார், நாங்க வந்து பக்கத்துல ஒரு வீடு வருது சார். நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது நல்லா கேக்குதுமா. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா காயத்ரி? சொல்லுங்க சார். உங்க வீட்டுல வந்து பூஜை ரூம்ல ஒன்றுக்கு மேற்பட்ட விளக்குகள் ஏத்தக்கூடிய பழக்கம் உங்களுக்கு உண்டாமா? கண்டிப்பா சார். இப்ப எத்தனை விளக்கு வச்சிருக்கீங்க சார்? நான் வந்து இப்போ எங்க அம்மா வீட்ல இருந்து பேசுறேன். எங்க அம்மாவுக்காண்டி கேக்குறேன். அவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட விளக்கு நிறைய ஏத்தி சாமி கும்பிடுவாங்க. உங்க அம்மா வீட்டுல உண்டு? உங்க வீட்டுல காயத்ரி? எங்க வீட்டுல ஒரு விளக்கு தான் சார். சரி, ஓகே ஓகே. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க இருக்கிறதோட இந்த கேள்வியோட இம்பாக்ட் வந்து விளக்குகள் அதிகமா ஏத்துற இடத்துல இந்த போன்ற பய உணர்ச்சி வார்த்தைகளாக வெளிவரும். உங்க அம்மா வீடு எங்க இருக்கின்றது காயத்ரி? மதுரைதான் இருக்கீங்க. சரிம்மா, இப்ப உங்க கேள்வி கேளுங்கம்மா. சார் பக்கத்துல ஒரு வீடு வருது, அது தெற்கு பாத்தி இருக்கு. ஆனா அந்த வீட்டோட ஓனர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அவங்களுக்கு குழந்தை இல்ல, தவறி போயிட்டாங்க. உங்க சொந்தக்காரவங்க எல்லாம் சேர்ந்து விக்கிறாங்க. தம்பி வாங்கணும்னு முயற்சி பண்றாரு. உங்களுக்கு ஏற்கனவே வந்து பய உணர்ச்சி இயற்கையிலே அதிகம்மா. நீங்க கொஞ்சம் யார்ட்டையும் சண்டைக்கெல்லாம் போக மாட்டீங்க, எல்லாம் ஒதுங்கி போகக்கூடிய நபர் தானே காயத்ரி நீங்க? ஆமா சார். ஆமா, இப்போ அந்த இடத்துல வந்து அதை இன்னும் பெரிதப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குமா? பொதுவாக நம்ம இருக்கிற வீட்டுல வந்து மேற்கு இருக்கிற வீட்டுல இருந்து மேற்கு தெற்கு பக்கம் இடம் வாங்கக்கூடாதுமா? தெற்குத்தை பொறுத்து விதி சொல்லுங்கம்மா. அதான் வாங்க வாங்க கூடாதுமா? ஓ, தெற்கு பார்த்த வீடாது? சரியா இருக்குமான்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கின்றதுமா. மேபி நீங்க அது கொஞ்சம் நல்லா ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி திங்க் பண்ணி வாங்குங்க. வாங்கினதுக்கு அப்புறம் கஷ்டப்படுறது, வாங்கறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு நல்ல ஆண்டாள் வாசனம் எங்கேஜ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க போறது அதை வாங்குறதுன்றது முடிவெடுக்கிறது நல்ல விஷயம். நல்ல கேள்வி கேட்டது, நன்றி காயத்ரி, வாழ்க வளமுடன். வணக்கம் நேரம், நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வசந்த் பேசுறேன். சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். உங்க பேர் என்ன? வசந்த் பேசுறேன். வசந்த், எங்க இருந்து பேசுறீங்க? மகாராஷ்டிரா. எங்கப்பா? மகாராஷ்டிரா சார். மகாராஷ்டிரா. வசந்த், எங்க நீங்க ஆர்மியில ஒர்க் பண்றீங்களா? அப்பா கூட ஒர்க் பண்றேன். சரி, ஓகே. உங்களுக்கு நான் கேள்வி கேட்க முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்குமா? நீங்க கேட்கறது முன்னாடி. சரி, இப்ப நீங்க வந்து ஒரு ஆடு வந்து ரோட்ல அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கு, ஒரு சின்ன அழகான ஆட்டுக்குட்டி, நீங்க அதை பார்த்தா உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும்? குட்டி ஆடு ரத்தம் வந்து வாயில இருந்து வந்து அப்படியே உயிர் கால கையும் அந்த காலை உதச்சுக்கிட்டே உயிருக்காக போராடுது. மட்டன் சாப்பிடுவாங்களா வீட்டுல? அப்ப அப்பாட்ட இந்த எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நம்ம வந்து வந்து லைஃப்ல நமக்கு பிள்ளைங்க மாதிரி வளர்க்குற ஆடு கோழி நல்லா சந்தோஷமாக சுத்தக்கூடிய மீன் இதெல்லாம் வந்து சாப்பிட்ற தப்பு. நான் சாப்பிட்ருக்கேன், நிறைய சாப்பிட்ருக்கேன், ஆனால் எனக்கு அது தவறுன்னு தெரியும் போது நான் விடுறேன். நான் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து வெஜ்ஜாக மாற சொல்லுங்கள். அது வந்து அவங்களா உணர்ந்து மாறணும். எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி ரோட்டில் கிடக்கும்போது வந்து அடிபட்டு கிடக்கும்போது பாவம்னு நினைக்கிறோமோ அதை சாப்பிட்றது எப்படி சரியாக இருக்க முடியும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். உங்கள் கேள்வி என்ன வசந்த்? மூணு கேள்வி ஐயா. ஆ, கேளுங்க. சரியான வாஸ்து நபரை எப்படி கண்டுபிடிப்பது? மக்கள் எந்த அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும்? எதை தேர்வு செய்யணும்? ஃபர்ஸ்ட் வந்து வாஸ்து எப்படி, அப்புறம் அடுத்தது
இல்ல சரியான வாஸ்து நபரை எப்படி கண்டுபிடிப்பது, மக்கள் எந்த அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும், எந்த அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும்? சரி, அப்ப செகண்ட் ஒண்ணு, இந்த கொலை கொள்ளை தீ விபத்து இது போன்ற விபத்துக்கள் நடக்குது, அது எந்த அமைப்பு கொண்ட வீட்டுல ஏற்படும், தவிர்க்க என்ன செய்யும்? சரி, மூணாவது, ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல உள்ள பஞ்சபூதங்களை சரி செய்யறதா, இல்லாட்டி வீட்டில் உள்ள பஞ்சபூதங்களை சரி செய்யறதா? இப்ப நீங்க சென்னையில இருந்தீங்களா வசந்த்? நீங்க ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்கீங்களா? கண்ணாடி போட்டுருக்கலாம், இந்த மாதிரி கலர் ஷர்ட் போட்டுருக்கலாம், கையில வந்து டிஷர்ட் வாட்ச் கட்டிருக்கலாம். நான் ஒரு கிண்டலுக்காக சொல்றத, பட் நல்ல வாஸ்து அப்படின்னும் போது எப்படி ஒரு நல்ல மாப்பிள நல்ல பொண்ணை தேர்ந்தெடுப்பீங்க? அது போல அது உங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டது. நம்பர் ரெண்டு வந்து, வாட் இஸ் யுவர் க்வெஸ்சன்? தீவிபத்து கொலை கொள்ளை, அது வடமேற்கு தென்கிழக்கு சம்பந்தப்பட்டது. மூன்றாவது, இந்த பஞ்சபூதம், அது பஞ்சபூதத்துல உங்களுக்கு என்ன வேணும்? பஞ்சபூதங்களை வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல உள்ள பஞ்சபூதங்களை ஃபர்ஸ்ட் உணவு பழக்கத்தை மாத்தினாலே போதும். இப்ப நீங்க காலையில குளிச்சிட்டீங்களா? குளிச்சிட்டேன் சார். சாப்பிட்டீங்களா? இல்ல சார். இப்ப நீங்க வந்து, இப்ப நான் கேக்குறேன் இல்லையா, இல்லைன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாதீங்க வாழ்க்கையில. ஒரு நாளைக்கு இப்போ நான்லாம் இல்லைன்னு இப்போ சொல்கிறவங்க கூட பேசும்போதுனா இந்த வார்த்தை எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. அப்போ இட் மீன்ஸ் என்னன்னா, யோசித்து பேசுங்கள், சைவமாக மாறுங்கள், பஞ்சபூதத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள், வீட்டோட பஞ்சபூதமும் இயற்கையாகவே மாறும். அதுக்கு நல்ல கேள்வி கேட்டு நன்றி வசந்த், வாழ்க வளமுடன். அனைப்பிற்கு நன்றி சார். இன்றைய பணம் ஈர்ப்பு அற்புதமான வழிமுறை சொல்லுங்கள் சார். சரி, நான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. இப்போ என்னோட லைஃப்பில் இந்த பணம் ஈர்ப்புன்னும் போது நிறைய பேர் நான் பார்க்குறவங்களாம் என்ன புலம்புறாங்கன்னா, சார் நான் வேலைக்கு ட்ரை பண்ணேன் கிடைக்கல, 5,000 ரூபாய் 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், ரொம்ப கஷ்டம், கூனி குறுக்கி போய் பேசுகிறவங்கள பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, ஒருத்தங்களை பற்றி ஸ்டடி பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் போய் மவுண்ட் ரோட்டில் ஒரு பர்டிகுலர் சிக்னலில் போய் நின்றேன். நாங்கள் ஒரு 3-4 பேர் போய் நின்றோம், வேறு வேறு என்னுடைய லைக் மைண்டட் பீப்புள். அங்கே ஒரு 8 பேர் ஃபேமிலி வந்து பிச்சை எடுக்கிறாங்க தினமும். அது ஒரு 4 காணல் நின்றுப்பாங்க, ஒரு 3 நிமிஷம் பெரிய சிக்னல், சின்ன சிக்னல்லாம் 1.5 நிமிஷம். அந்த ஒரு அந்த கிடைக்கிற நேரத்தில் ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 50 ரூபா கிடைக்கும். அவங்க வந்து 800 ரூபா பர் டே, அதாவது ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. காலை 8 மணிக்கு வருவாங்க, 11 மணிக்கு போலீஸ் பூத் பக்கத்தில் அவங்களோட திங்ஸ்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க. இட் மீன்ஸ் என்னென்னா, அவங்க பிளான் பண்ணுறாங்க, அவங்க பிச்சை எடுத்தாலும் வந்து கடின உழைப்பாளிகளாக இருக்காங்க. ஆனால் எல்லாத்தோடும் போகும், மிக முக்கியமாக போகும்போது நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. அங்கே வந்து அவங்கள மாதிரி பிச்சைக்காரங்க உடல் உழைப்பெல்லாம் போட முடியாதவங்களுக்கு சாப்பாடு டெய்லி பண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அக்வாஃபினா மினரல் வாட்டர் குடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்க ஹவுசிங் போர்டு வீட்டில் வசிக்கிறாங்க. ஒரு பிச்சைக்காரனால ஒரு 800 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொன்னால், பிஏ பிகாம் பிஇ எம்பிஏ எம்ஃபில் பிஹெச்டிலாம் படிச்சுட்டு நம்மளும் 10,000 ரூபா 12,000 ரூபா சம்பாதிக்கணும்னா நம்ம வாழ்க்கை முறை தவறான வாழ்க்கை முறை. அப்போது நீங்கள் சரியான திட்டமிடுதல் இல்லை, உதவக்கூடிய மனநிலை இல்லை. இந்த 2 விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. உங்களை நீங்கள் டியூன் பண்ணும்போது நீங்களும் பிரம்மாண்டமான அளவில் பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ உழைங்க உழைங்க உழைங்க, ஸ்மார்ட்டாக உழைங்க. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அனைத்து விளக்கங்களும் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நேருக்கு எப்படி நெக்ஸ்ட் மண்டே நான் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தோடு உங்களை தொடர்பு கொள்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், கோமதி சக்கரம் சம்பந்தமாக நிறைய கேள்விகள். இது 8 வச்சுக்கணுமா 10 வச்சுக்கணுமா 11 வச்சுக்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்று, இது வந்து இதுக்கும் என்னுடைய ஆண்டாள் வாசுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது பண ஈர்ப்பு சம்பந்தமான விஷயம். இது குஜராத்தில் வந்து பெரும்பாலான நிலங்களை பயன்படுத்துறது. இது நான் வந்து உங்களால் நான் வந்து நல்லா இருக்கேன், வசதி வாய்ப்போடு இருக்கேன், உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன். இது வந்து வாங்கிறது என்னென்னா, ரொம்ப நல்ல கையில் வாங்கணும். அவங்க வந்து செல்வந்தராக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் காசு கொடுத்து வாங்கக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த விஷயம் வந்து கோமச்சக்கரத்தை பொறுத்த வரைக்கும், இது மேலே வைக்கணுமா திறந்து வைக்கணுமா கீழே வைக்கணுமா, அதெல்லாம் விஷயம் இல்லை. அது மகாலட்சுமியோட ஒரு அம்சம். மகாலட்சுமியோட இன்னொரு அம்சத்தை பற்றி நான் நெக்ஸ்ட் வீக் பேசுகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு யாருக்காவது கோமதி சக்கரம் வேணும்னா 7373673736 என்ற நம்பருக்கு கூப்பிடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், 7373673636 என்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு கோமதி சக்கரம் இலவசமாக கிடைக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக, கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, சிங்கப்பூர், துபாய், ஜப்பான் எல்லா ஊர்லேயும் என்னோட கன்சல்டன்ட் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த கோமதி சக்கரத்தை வச்சு சந்தோஷமாக வாழணும். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம் சர்வம், கிருஷ்ணார்ப்பணம், ஜெய்ஹிந்த், ஆல் இஸ் வெல்.
இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்து நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், வழக்கம் போல குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.